ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மை சேனல், மை டேஸ் பொண்ணு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்தியாவில் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் ஷூட் பண்ணது. ஸோ நான் அப்போ தான் நான் ஊரில் இருந்தேன். இப்போ வந்து நான் மஸ்கட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதோ நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனிவேஸ், ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் டு மை சேனல், மை டேஸ் பொண்ணு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து 10 நாள் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை விடவே இல்லை, தெரியுதா, ஃபுல்லாக தண்ணி. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு வெயில் அடிக்கணும். இன்றைக்கி தான் நான் ஊர் கிளம்ப போகிறேன். இன்றைக்கினா அதாவது நான் காலையில் வந்துட்டு நான் ஊர் கிளம்ப போகிறேன். ஸோ பட் இன்றைக்கி தான் வந்து வெயிலே அடிச்சிச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெயில் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் வாங்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக நான் இன்றைக்கி தான் வெளியே போக போகிறேன். ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டைலு தான் எங்கள் பூட்டி ஸ்டைலு தான். சோகமாக இருக்கியா பூட்டி? பாய். He is my driver for today. He is my PA. Hi சொல்ல. Hi சொல்ல. இவன் டீ ஷர்ட்டை பாருங்க, பிடிச்சிட்டு போங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசினதுக்கு பிடிக்கணும், படுத்து இதுக்கு பிடிக்க போகிறாங்க. யாருப்பா நீ? பூட்டி மாதிரியா இருக்கியா பூட்டி? என்ன இங்க வெளியே கடைக்கு போக முடியாது, அதனால இந்த கட்டை தூக்கி கொடுக்க. காத்துல பறந்துடும். இப்போ இல்லை, எப்போவுமே நான் சென்னையில் வந்துட்டு டூ வீலர் டிரைவ் பண்ணுறேன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்துட்டு நான் கிளம்புவேன். அண்ட் மறக்காமல் இந்த பேக்கு, ஏன்னா டிரைவ் பண்ணும்போது மொபைலு இல்லை என்னோடய ஸ்பெக்ஸு எல்லாமே வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயில் அடித்தாலும் சோகமாக இருக்குது, மழை அடித்தாலும் சோகமாக இருக்குது. நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்கூலே பழசான மாதிரி இருக்கு. 5 வருஷம் ஆயிடுச்சா கட்டி? எப்போவுமே பார்த்தீங்கன்னா என் தம்பி கூட போகும்போது டூ வீலர் மட்டும் நான் தான் டிரைவ் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டச் விட்டதுனால கொஞ்சம் டர்ராக இருந்தது. ஸோ அதனால் அவனையே வந்து டிரைவ் பண்ண விட்டுட்டு, நான் சொன்ன மாதிரி 10 நாளும் மழை பெஞ்ச மயமாக இருந்ததுனால ஸோ எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இந்த கடைசி 10th day மட்டும் எப்படி வெயில் வந்துச்சுன்னு தெரியல, சர்ப்ரைஸ் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வெளியே போகிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மேடவாக்கம்ல இருக்கிற ஒரு பாத்திர கடைக்கு தான். அந்த கடை பேர் நான் மறந்துட்டேன். ஸோ வீடு வந்து நான் ஒரு 1 weekாக நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் பழைய பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் போட வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மஸ்கட்க்கு கொஞ்சம் தேவையான சில பாத்திரம்லாம் வந்துட்டு வாங்கினேன். அந்த அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ தான் கிச்சன், எனக்குன்னு தனி கிச்சன் இருக்கிறதுனால இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் மேலே கொஞ்சம் அதிக ஆர்வமே ஆயிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு நாங்கள் ஜெயச்சந்திரன் தான் போனோம். எனக்கு ஏதாச்சும் டாப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா என்னோடய வெட்டிங்க்கு முன்னாடி பல்க் ஷாப்பிங் எங்கள் அம்மா கூட போய் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ட்ரெஸ்ஸே எடுக்கல. ஸோ அப்பயும் நிறையா எடுத்துட்டேன் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அவுட் ஆஃப் சைஸ் ஆயிடுச்சு, பழசாயிருச்சு. ஆனால் அவனுக்கு என்ன வாங்க போறேன்னே தெரியாது, பாவம் சும்மா எழுது கூட. வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஒரு காது கம்மல் எங்கேயோ விழுந்துருச்சு. ஜெயச்சந்திரனுக்கு வாசலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் கோர்ட் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலான்னு இங்கே நின்றுட்டோம். இங்கே ஜெயச்சந்திரனில் பார்த்தீங்கன்னா வாசல்லையுமே ஃபுட் கோர்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் டாப் ஃப்ளோர்லேயுமே வந்துட்டு ஃபுட் கோர்ட் தனியாகவே இருக்கும். அண்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும், குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது. அந்த ஷாப் பண்ணுற டைமில் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்பவே பக்கம், 10 to 15 minutes தான் ஆகும். ஸோ அப்போல்லாம் நான் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் போயிடுவேன். ஏன்னா காலேஜ் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருந்தப்போ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி ஈவினிங் போய் ஒரு டாப் எடுத்துகிட்டு வருவேன். ஷாப்பிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக கூலாக இருப்பான். ஏன்னா இவன் வந்து ஷாப்பிங்னாலே அழுவான், வந்து இருக்கவே மாட்டான். பட் ஆனால் என் கூட நிறைய ஷாப்பிங் வந்திருக்கான் பாவம், அதனால தான் அவனுக்கு ஷாப்பிங்னா அலர்ஜி ஆச்சு என் கூட வந்து. பட் என் வீட்டுக்காரு கொஞ்சம் பரவாயில்ல, எவ்வளோ நாளும் தாங்குறோம், புதுசுன்றதுனால தாங்குறாரான்னு தெரியல. ஆமாம், பார்ப்போம்.
மேக்ஸிமம் ஒரு 7 மந்த்ஸ் கேப்பில் தான் நான் திருப்பி ஜெயிச்சிதரன் போயிருந்தேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நான் போனது ஃபஸ்ட்டு டாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த வாட்டி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் தீபாவளி டைம்னால காஸ்ட்லியாக இருந்துச்சா இல்லைனா எல்லாத்துக்குமே ரேட் இப்போ மாற்றிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு நான் அதை கொஞ்சம் 4-5 டாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போனேன். பட் ஆனால் கடைசியில் நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏதாச்சும் வெறும் ஒரே ஒரு டாப் எடுக்கிறதா இருந்தால் கூட நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று எடுப்பேன். ஸோ நான் ஈஸிலி வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேன், முக்கியமாக ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் என் தம்பி வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆவான் என் கூட. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூல்ஸ் வந்து போட்டாங்க உட்கார்றதுக்கு. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி பாய்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு ஒரு ரேக் நடுலுமே சேர்ஸ் போட்டிருக்காங்க. இருங்க அவங்களுக்கு அது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா இங்கே இருக்கா. சும்மா இல்லாமல் இன்னும் ஸ்கூல் படிக்கிற நினைப்பில் இந்த ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் விழுந்துதாராச்சு பார்த்தாக்கலாம் எல்லாரும். அடுத்து இந்த கிளிப் செக்ஷனுக்கு வந்தேன். இந்த கிளிப்போட ரேட்டை பார்த்தும் எனக்கு மினி அட்டாக்கே வந்துருச்சு. என்னடா இது, ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின் தான் இருந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பல்க் ஷாப்பிங் எல்லாமே வெட்டிங்க்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன். ஸோ அதுவே எனக்கு இவ்வளோ நாள் வந்துச்சு தாராளமாகவே. அப்போ இங்கே டென்ஷன் ஆயிட்டான், டைம் ஆயிடுச்சுன்னு. டைம் என்னச்சு? 3:20. ஏ மார்னிங் பார்த்தீங்கன்னா 10:15 வீட்டில் இருந்து கிளம்பினோம். ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்கே ரெட் கலர் டிஷர்ட் தெரியுதா? ஸோ அங்கே இருக்கான். ஸோ அவன் 2-வீலர் எடுத்துகிட்டு வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எடுத்த பார்த்தீங்கன்னா 2 டாப்பு, ஒரு செப்பல், ஒரு ஷூ, அவ்வளோ தான் நான் எடுத்தேன். ஸோ அதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா செஞ்ச லஞ்சு நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் தான் நான் வந்து மூவி போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.